நம்ம அந்த மீல் மேக்கரை எடுத்து வச்சுருந்தோம், அதை ஒரு வெசில்ல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு கப் மீல் மேக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு எஸ் எடுத்து வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு அது வந்து பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் போட்டு வதக்கணும். அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி தேவையான அளவு போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம், ரெண்டு பச்சை மிளகாய் போட்டோம். அப்புறம் அதுவும் நல்லா வதங்கினால மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அப்புறம் வந்துட்டு வேக வச்ச மீல் மேக்கரை எடுத்து அதில் போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு தேவையான ஒரு உப்பு போட்டுட்டு பண்ணினோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுருந்தோம். தென் வந்துட்டு முந்திரி வந்து நம்ம ஊற வச்சதை நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து இதில் ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கணும். ஓகே, கொத்தமல்லி கார்னிஷ்.